சாய்ராம் ஷீரடியில் இருந்து நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி உன் கர்மாக்களை எரிக்கின்றேன் துணி என்பது நான் மூட்டிய புனித நெருப்பு அப்புனித நெருப்பில்தான் நீ உன் அளவற்ற பேராசைகள் அகங்காரம் எதிர்மறையான தீய குணங்கள் காரணமாக நீ புரிகின்ற தீய கர்மாக்களை எல்லாம் எரிபொருளாக்கி எரிக்கின்றேன் என் பிள்ளையாகிய உன்னை கர்மாவின் பிடியில் இருந்து காக்கவே அப்பரிகாரத்தை இன்றளவும் செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு பாபா என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு அப்படின்ட்டு பார்க்கலாமா அதாவது துவாரகா மாயில முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது எது அதுதான் பாபாவுடைய துனிமா இந்த துனிமா அப்படின்றது ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்த இடம் பாபா இந்த புனித நெருப்பை அவருடைய கையால் ஏற்றி வச்சார் எப்போவுமே பாபா இந்த துனிமாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாரு பாபாவுடைய ஆலயங்கள்ல அது ஆனாலும் சரி மற்ற இடங்களானாலும் சரி துணி பூஜை செய்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமான விஷயம் துணிப்பூஜை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல மட்டை தேங்காய் விறகுகள் நெய் அகர்பத்தி இதெல்லாம் அந்த பக்தருடைய சார்பில் துணியில சேர்த்துருவாங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அது என்னன்னா நம்முடைய அகங்காரம் பேராசை எதிர்மறையான தீய குணங்கள் இது எல்லாம் பாபாவுடைய துணியில் எரிக்கப்படும் போது நம்முடைய கெட்ட கர்மாக்கள் எல்லாம் எரிபொருளா போடப்பட்டு எரிக்கப்படுது நம்முடைய கர்மாக்களை இப்படி சுலபமா தீக்கிறதுக்கு ஒரு வழியை பாபா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அப்படி இல்லைன்னா நம்முடைய கர்மாக்களை எப்படி நாம கழிக்க முடியும் இல்லையா அதனால தான் நம்முடைய சாய் மகிமா அன்ன சேவாவினர் மட்டை தேங்காய் வழிபாடை வந்து நம்ம தொடங்கணும் ஸ்ரீ சாய் சச்சரதத்துல நிறைய இடங்களை பார்த்தோம் அப்படின்னா பாபாவுடைய பக்தர்களெல்லாம் அவருக்கு தேங்காய் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த தேங்காய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது இது பாபாவுக்கு மட்டும் இல்லை எந்த குருவுக்குமே தேங்காயை பக்தர்கள் கொடுப்பாங்க அது குரு ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்கலாம் அக்கல்கோட் மகாராஜா இருக்கலாம் பெரியவாளாக இருக்கலாம் அந்த தேங்காய்க்கு அப்படின்னு ஒரு மகிமை இருக்குது தான் அந்த தேங்காயை துணியில் சேர்க்கப்படுது அப்போ பக்தர்களுடைய பாவங்கள் நோய்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் பாபா ஏற்றி வச்ச அந்த நெருப்புல மொத்தமா அழிக்கப்படுது இந்த மாதிரி மட்டை தேங்காய் பாபாவுடைய துணியில் சேர்த்து பலனடைஞ்சவங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க இது மூலமா பாபா அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கர்மாவுடைய பிடியில் இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பரிகாரத்தை இன்னைக்கும் ஷீரடியிலும் சரி மற்ற ஆலயங்களையும் சரி பாபா நம்ம எல்லாருக்காகவும் செஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற அந்த வாக்குறுதியை நமக்கு கொடுக்குறாரு நன்றி ஜெய் சாய்ராம் பிரதமம் தீர்த்த तृतीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय